உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஆனுவல் பிளானிங் வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஜனவரி மாதத்தில் வைக்கக்கூடிய முதல் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதற்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 4000 வேகன்சி இருக்குங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதோடு இதோடைய தேர்வு வந்து ஏப்ரல் 2023 நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏஆர்பி போர்டு நடத்தக்கூடிய முதல் தேர்வு, ஸோ 2022 பெண்டிங்கில் இருக்கக்கூடிய டெட்டு பேப்பர் 2க்கான தேர்வு ஜனவரியில் நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2023க்கான ஆனுவல் பிளானிங் படி நடத்தக்கூடிய ஒரு தேர்வு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த தேர்வு ஏப்ரல் 2023 நடத்த போகிறாங்க. ஜனவரி மாதத்தில் இதற்கான முறையான நோட்டிஃபிகேஷன் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 2 வாரங்களில் இதற்கான நோட்டிஃபிகேஷன், முறையான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு இருந்த சந்தேகங்கள், ஏன்னா இதில் பல சந்தேகங்கள் பலருக்கும் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது, அதுவும் கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான அந்த சந்தேகங்கள் தீர்ந்தாலும் இதில் எதுவும் மாற்றம் வருமா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைத்து விடுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு பல ப்ரொஃபஸர்ஸ் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ ஜனவரியிலேயே 2023 ஜனவரியிலேயே முதல் தேர்வாக அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ 4000 வேகன்சி இருக்குது உறவுகளே. ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வந்து முயற்சி செய்யாமல் இருந்திருந்தாலும் இனி வரும் காலங்களில், ஏன்னா ஏப்ரல் 4 மாதம் தான் இருக்கின்றது, ஸோ இந்த 4 மாதத்தில் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் 4000 போஸ்டிங் இருக்குங்கிறத பலமுறை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது தொடர்பாக நம்மளும் நம்ம சேனலில் வந்து பல பதிவுகள் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு முதல் தேர்வாக இந்த தேர்வு வந்திருக்குது. ஸோ இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த நிலைக்கு இப்போது போக வேண்டாம், உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் இருக்கின்றது நம்ம பார்ப்போம். இன்னொன்று நம்ம கவனிக்கக்கூடியதுன்னா இது ஓப்பன் எக்ஸாம். ஸோ யார் வேண்டுமானாலும், அதாவது பிஹெச்டியோ அல்லது வந்து நெட்டோ அல்லது வந்து செட்டு ஸ்லெட்டோ இதில் எது நீங்கள் முடித்திருந்தாலும், ஸோ அவர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறது இதற்கு இல்லை, யார் வேண்டுமானாலும் எழுதலாம். இந்த நாம்சுப்படி நான் கூறிய இதில் தகுதி இருக்கும் பட்சத்தில், சரிங்களா. ஸோ வெயிட்டேஜ் மதிப்பெண்கிறது அது தனி 30 மதிப்பெண்கள். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த 30 மதிப்பெண்களை எப்படி கொடுப்பார்கள் அப்படிங்கிறலாம் நம்ம பல பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறது, ஸோ அதுவும் வந்து நம்ம கெஸ்ட் லெக்சர்ஸ் பற்றி நம்ம சொல்லும்போது, நீங்கள் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க இன்று தான் கடைசி நாள், ஸோ அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. ஸோ அதில் கேட்ட அந்த நாம்ஸு தான் மேக்ஸிமம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அதனை மனதில் வைத்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளை. மீண்டும் ஒரு அடுத்தடுத்த நகர்வுகளில் என்னவாக வர இருக்கின்றது டிஆர்பி தொடர்பான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளை. நன்றி, வணக்கம்.